ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் விஜய் பேசுகிறேன். என் கலக்கல் சினிமா. இப்போ நம்ம சூப்பரான ஒரு படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறோங்க. கலையரசன், சாட்னா டைரக்டர்ஸ் மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்திருக்கும் படம் எய்தவன். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு சக்தி ராஜசேகர். எய்தவன் இந்த படத்தோட கதை அப்படின்னு சொன்னாவே கல்விங்க. கல்வியில் முக்கியமாக வந்து மெடிக்கல் காலேஜ்னு கூட சொல்லலாம். மெடிக்கல் அட்மிஷன் போடுறதுக்கு சாதாரண ஒரு மக்கள், அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மக்கள் எந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அதை எந்தளவுக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் இவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களோட, அதாவது சாமானிய மக்களோட ஒரு கோபம் தாங்க இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் கலையரசன் இவர் கண்டிப்பாக அதை பற்றி சொல்லணும். மெட்ராஸ் படத்தில் ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு ஹீரோ லீட் ரோலில் சூப்பரான ஒரு கேரக்டர் ஆப்டா இந்த படத்தை டேரக்டர் இவர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம். ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலியில், அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு பையன், வீட்டில் உள்ள ஒரு பொறுப்பான ஒரு பையன், தன்னோட தங்கச்சி ஆசிரியராமா போகும்போது அவனுக்கு ஏற்படுற கோபங்கள், அது மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க, அப்போ அவனோட கோபங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படி வெளிப்படுத்த ஒரு விதத்தில் வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு வேகம் முக்கியமில்ல, விவேகம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் அழகாக நடிச்சிருக்காரு. ஒரு க்ரைம் த்ரில்லரில் கரெக்டாக ஆக்டாக அந்த படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் அமைஞ்சிருக்காங்க கூட சொல்லலாம். இந்த படத்தில் ஹீரோயின் சாட்னா டைரக்டர்ஸ் உங்களை பற்றி சொல்லணும்னா, பிஜயகாரன் படத்துக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர், போலீஸ் கேரக்டர் கூட சொல்லலாம், இன்ஸ்பெக்டர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி ரொமான்ஸ் இதில் வந்தாலும் அதையும் சூப்பராக ஒரு பெரிய பக்கப்பலமாக அமைஞ்சிருக்காங்க கூட சொல்லலாம். மற்றபடி நிறைய கேரக்டர் இதில் வந்து நம்மளை எதிர்பார்க்க வைக்கணும் கூட சொல்லலாம். ஒரு ரஜிஸ்டர் கூட சொல்லலாம். முக்கியமாக இந்த படத்தில் லீட் ரோல் வில்லன் கூட சொல்லணுங்க அவர், அதாவது பணக்கார வீட்டு பையன், ஒரு மெடிக்கல் காலேஜ் இவ்வளோ பெரிய ஓனரோட பையன், அவன் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம், எந்த அளவுக்கு அவனோட விஷயத்தை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ இல்லீகலான விஷயம் பண்ணுறாங்கிற ஒரு ஒரு துடிப்பாக ஒரு கோபமான ஒரு பையனை அதை ஆக்ட் பண்ண வச்சிருக்காரு. இவர் அப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் ரொம்ப சப்போர்ட்டாக அந்த படத்துக்கு அமைஞ்சிருக்காங்க கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் அவரோட கேரக்டர்லேயே அவங்க கீழே உள்ள கேரக்டர்ஸ் உள்ள நெகட்டிவ் ரோல் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே சூப்பராக ரொம்ப ரொம்ப பக்கபலமாக டேரக்டர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம். நரேன் அவரோட கேரக்டர் வந்து கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா இந்த கேரக்டரில் வந்து அவரோட அவர் பண்ணுறது இல்லீகலாக இருந்தாலும் தன்னோட குழந்தைகளுக்காகவும் தன்னோட ஃபேமிலிக்காகவும் இவர் ஏதோ தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுற விஷயத்தில் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம். மற்றபடி அவங்க ஃபேமிலி எல்லாமே சூப்பராக டேரக்டர் வேலை வாங்கியிருக்காரு. டேரக்டர் என்ன பண்ணியிருக்காரு சக்தி ராஜசேகர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இப்படி ஒரு படம் இவ்வளோ தைரியமாக ஒரு கல்வி சார்ந்த ஒரு விஷயம், அதில் மெடிக்கல் காலேஜில் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவர் அழகாக சூப்பராக எடுத்து காமிச்சிருக்காரு. ஒரு க்ரைம் த்ரில்லராகவும் சூப்பராக காமிச்சிருக்காருன்னு கூட சொல்லலாம். முக்கியமாக தைரியமாக சொன்னதுக்கே ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அதுக்கப்புறம் என்னதான் இந்த காலத்தில் வந்து நம்மளுக்கு பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதில் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ஒரு சமூகத்தில் ஒரு சாமானியனாக ஒரு மிடில் கிளாஸ் உள்ள ஃபேமிலி உள்ள எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ கோபங்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படத்து மூலமாக அந்த கோபத்தை வெளியே கொண்டு வந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அதை எந்த அளவுக்கு விவேகமாக பயன்படுத்த முடியும், எந்த அளவுக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட்டும் இதில் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாங்க. நம்மளோட ஐ கான்டாக்ட் வந்து அந்த படத்தை தவிர வேறு எங்கேயுமே போகாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அழகாக ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போய் நம்மளை உட்கார வச்சுருக்காங்க கூட சொல்லலாம். இந்த படத்தில் மியூசிக் பற்றி கண்டிப்பாக சொல்லணுங்க. ஏன்னா அந்தளவுக்கு பார்க்க வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து முக்கியமாக வந்து அந்த கதைக்களத்துக்கு முக்கியமாக சாதாரண ஒரு கேரக்டர் பில்டப்பாக நம்மளை பார்க்குற அளவுக்கு பயங்கரமாக பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருப்பாரு. முக்கியமாக ஒரு இடத்துல செகண்ட் ஆஃப் லவ்லாம் ட்ராவலிங் தான், அந்த த்ரில்லர் க்ரைம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளை சீன் பை சீனாக உட்கார வச்சது வந்து கண்டிப்பாக மியூசிக் டைரக்டர் பெரிய பலம். அது முக்கியமான ஒரு இடத்துல சொல்லணும். ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வந்து பிளாக்மெயில் பண்ணி அவனை கொள்றதுக்கு பிளான் பண்ணி போவாங்க, அந்த இடத்துல கலையரசன் வந்து தடுத்துருவாங்க. அப்போ தடுக்கிறதுக்கு வந்து பசங்கள்லாம் மறுபடியும் கூப்பிட்டு வந்துடுவாங்க. அப்போ வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அப்போ கலையரசன் வந்து என்ட்ரி வரும். அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த கேரக்டர் வந்து வேற லெவலில் கொண்டு போய் கொடுத்துருங்க கூட சொல்லலாம். முக்கியமாக அந்த படத்தில் கேமராமேன் பற்றி நம்ம சொல்லணுங்க. பிரேம்குமார் இவரோட கேமரா ரொம்ப ரொம்ப பக்கபலம். முக்கியமாக லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட் சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த நைட் சீன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் எல்லாமே சூப்பராக பக்காவாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பக்கபலமாக இருந்திருக்காரு. இதை ஆலன் எடிட்டரும் ரொம்ப ரொம்ப பக்கபலமாக இருந்திருக்காங்க கூட சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் வந்து சொல்லணும்னா ஒரு அக்கறை உள்ள சமூகத்துக்கு தேவையான ஒவ்வொரு கேரக்டரும், அதாவது சமூகத்தில் பாதிக்கப்பட்ட சாதாரண ஒரு மக்களோட கோபத்தை வெளிப்படுத்துகிற ஒரு கூடிய ஒரு படம் கூட சொல்லலாம். அவங்களோட சூழ்நிலைகளையும் அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சூப்பராக எடுத்து சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு வந்து ஒரு தியேட்டரில் படம் பார்க்க போகிறோம், சமூக அக்கறை உள்ள படம் கொடுத்துருக்காங்க, அதை
அது எந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டா எந்த அளவுக்கு நம்மள உட்கார வச்சு போர் அடிக்காம எந்த அளவுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கரெக்டா நேர்த்தியா கையாண்டது தான் இந்த படத்தோட பிளஸ்ன்னு கூட சொல்லலாம். அதுக்காகவே சக்தி ராஜசேகர் இந்த படத்து மூலமா ஜெயிச்சிருக்காரு. முக்கியமா எனக்கு இந்த படம் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு ஃபீல் கிடைச்சு. ஏன்னா துருவங்கள் 16, 8 தோட்டாக்கள், அப்புறம் மாநகரம், அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் இருக்கும் அப்படி அந்த ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த த்ரில்லர் சஸ்பென்ஸ் ஒரு நல்ல மெசேஜும் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த எய்தவன். கண்டிப்பா ஒரு சமூகத்துக்கு தேவையான நம்மளுக்கு தேவையான ஒரு படத்தை இந்த டீம் கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். கண்டிப்பா ஹேட்ஸ் ஆஃப் இந்த டீமுக்கு. படம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அதே சமயத்தில் விறுவிறுப்பாகவும் இருக்கும். இதில் பேசியிருக்கிற விஷயம் இப்போ சம காலத்தில் ரொம்ப தேவையான ஒரு விஷயம். கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு அரசியலை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கு. இது வழக்கமான படம் இல்லை, ஆனால் வித்தியாசமான விறுவிறுப்பான சுவாரஸ்யமான படம். இந்த வருஷம் நிறைய படம் வெற்றி படங்கள் வந்துகிட்டு இருக்கு, இந்த படமும் அந்த வரிசையில் இருக்கும். திரைக்கதையில் மிரட்டும் ஒரு அழகான த்ரில்லரை வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப தேவையான படம்னு சொல்லலாம். இந்த மாதிரி என்னோட ரிவ்யூ மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா நடக்கிற சுட சுட ஹாட் நியூஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கலக்கல் சினிமா ட்விட்டர் ஃபேஸ்புக்கெலாம் ஃபாலோ பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோஸ்லாம் நீங்கள் உடனே பார்க்கணும் அப்படின்னு யூடியூப்பில் நீங்கள் பார்க்கணும்னா கலக்கல் சினிமாவை கண்டிப்பாக நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு மட்டும் இல்லாமல் கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல். அப்படியே அந்த ஏரியா பக்கம் வரும்போது ஒருத்தங்க இருப்பாங்க, அதுதான் சங்கர் விஜய். நான் தாங்க அதை என்னையும் அப்படியே லைட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமே இருந்து வெளியே பெறுவது உங்கள் சங்கர் விஜய்.